இதுதான் கேள்வி. குறை அணிகிறார்கள், ஆடை குறைப்பு என்பது அவர்களுக்கான விடுதலைக்கான குறியீடாக சொல்லப்படுகிறது. ஆடைகளை குறைப்பது அல்ல பெண்களுக்கான விடுதலை. முழங்கால் வரைக்கும் உயர்த்தி இருந்த சேலையை கணுக்கால் வரைக்கும் இழுத்து விட்டது யாரு? மணலி கந்தசாமி என்று கூறு. பாட்டு தெரியாதா நமக்கு? தோல்சில இயக்கம் தெரியாதா நமக்கு? முலை வரி போடப்பட்ட சமூகத்தில் பிறந்தவர்கள் நாம் என்று தெரியாதா நமக்கு? மேலாடை அணிய வேண்டும் என்றால், பெண் முலை காட்டாமல் இருக்க வேண்டும் என்றால், அவள் மார்பகத்தை மறைத்துக் கொள்ள வேண்டும் என்றால், அவர் லக்ஸுரி டாக்ஸ் கட்டணும். இந்த சமூகத்தில் இருந்து வருகின்ற பொழுதுதான் தந்தை பெரியார் என்கின்ற பகலவன் ஒரு காட்டு பூ போல் நின்று சொன்னான், இது என் உடல், பெண்ணே உரக்க சொல், இது என் உடல், அதை உனக்கு காட்ட மாட்டேன், என் உடலை நான் மறைத்துக் கொள்வேன் என்று சொல்லுவதுதான் உன் சுயமரியாதை என்று சொல்லிக் கொடுத்த நாடு இந்த நாடு. ஆடையை உடலிலே போர்த்தி கொள்வதுதான் சுயமரியாதை தவிர, ஆடையை அவிழ்த்து விடுவது இல்லை என்று சொல்லிக் கொடுத்த மண் இந்த பெரியார் மண். இங்கேதான் திராவிடமும் சுயமரியாதையும் இன்றைக்கு சூறையாடப்பட்டுக் கொண்டிருக்கிறது. சமீபத்தில் ஒரு வீடியோ பார்த்தேங்க, இங்கே சொல்லாமல் எங்கே சொல்வது, நம்முடைய நாட்டினுடைய குடியரசு தலைவர், அவர் பேர் சீக்கிரமா மனப்பாடம் வேற ஆக மாட்டேங்குது. அவர் என்ன பண்ணாரு, ஒரு மேடையில் முதல் குடிமகன்ங்க நம்முடைய தலைவர், ஜனநாயக முறைப்படி அவரை மேடையில் நடக்க விட்டுட்டு எல்லா சாமியாருங்க காலிலையும் விழச் செய்யறாங்க. நான் அந்த வீடியோவை பார்த்தேன், மனசு தகிச்சு போச்சுங்க. அதுல எங்க தெரியுமா எனக்கு கோபம் வந்தது, ஒரு ஒரு சாமியார் என்ன பண்றார், ஒரு துறவி என்ன பண்றார், ஐயோ பெரியவர் வர்றாரு நம்ம காலில் இவர் தொட போறாருன்ட்டு எழுந்திருக்கிறாருங்க. நேத்து கருத்து சொன்னார்ல ஒரு அமைச்சர் இந்தின்னு சொல்லிட்டு, அவரு அந்த சாமியார உட்கார சொல்றார், உட்கார் உட்கார், நீ உட்கார வேண்டியவன், அவன் இந்த உலகத்திலே தலைவனாக இருந்தாலும் நீ ஜாதியால் பெரியவன், உன் காலிலே அவர்கள் விழ வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த வீடியோவை பார்த்து என் உடல் தகித்தது என்றால், இந்த உடலில் ஓடிக்கொண்டிருப்பது திராவிட ரத்தம் தானே, அந்த ரௌத்ரம் வர வேண்டும் தானே, அதுதானே சுயமரியாதை. நமக்கு தெரியாதா? நான் ஒரு விஷயத்தை சொல்றேன், இந்த உலகமே ஒரு பக்கம் நிக்கட்டங்க, தமிழ்நாடு தனியா நிக்கும், அது சேர்ந்தெல்லாம் கூவாது, அதனுடைய குரல் வேறு. அதற்கு காரணம் என்ன தெரியுமா, நம்முடைய மரபணுக்களிலேயே நமக்கு சுயமரியாதையை ஊட்டி இருக்கிறார்கள் இவர்கள் என்பதுதான். நமக்கு தெரியாததா அந்த கதை, தேவதாசி இயக்கத்தை எதிர்த்தவர் முத்துலட்சுமி ரெட்டி நீதி கட்சியிலே இருக்கிறார், அமைச்சராக பொறுப்பெடுத்திருக்கிறார், சட்டமன்றத்தில் பேசுகிறார். இது ரொம்ப கொடுமையான பழக்கம்னா சத்யமூர்த்தி அவர்கள் எழுந்து குரல் கொடுக்கிறார்கள், இந்து சனாதனத்திற்கு எதிராக எல்லாம் குரல் கொடுக்காதீர்கள், இது எல்லாம் நல்ல புனிதமான மரபு. அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா, முத்துலட்சுமி அம்மா, சரிதான் புனிதமான மரபுனா எங்க குடும்பத்திலிருந்தே பெண்களை ஏன் எடுக்கிறீங்க, இனிமேல் உங்க குடும்பத்திலிருந்து பெண்களை தேவதாசிக்கு எடுங்கன்னார். இந்த எதிர்குரல் தான், இந்த கலகம் தான் திராவிடம், இந்த கலகம் தான் சுயமரியாதை, இந்த கலக குரல் தான் தமிழ் இனம். அத்தகைய இனத்தில் இருந்து வருகிறோம் நாம். நான் ரொம்ப குறிப்பா ஒரு விஷயத்தை சொல்றேங்க, முக்கியமாக இளைஞர்கள், நான் மொழி ஆசிரியை, சர்பிடி தியாகராயர் நகர்னு ஒரு நகர் இருக்கு நம்ம ஊர்ல, அதுக்கு டி நகர்னு பேர் வச்சிருக்கிறான் இப்போ. ஏன் சர்பிடி தியாகராயர்னு சொல்ல, வாய் வந்துருமா? சொல்ல மாட்டான். ஏன் சௌந்தர பாண்டியர் நகர்னு சொல்ல, டபிள்யூ பி சௌந்தர பாண்டியர் நகர்னு சொல்ல, சொல்ல மாட்டான், நாக்கு வெந்துரும், பாண்டி பஜார். கலைஞர் கருணாநிதி நகர்னு சொல்ல, சொல்ல மாட்டான், கே கே நகர்மா. ஏன் திருவல்லிக்கேணிய டி கேணின்னு சொல்றது, மயிலாப்புர எம் பூர்னு சொல்றது, சொல்ல மாட்டான். ஏன்னா இந்த சூட்சுமம், இந்த மொழி, இதற்கு பலியாகி கொண்டிருக்கிறோம் நாம். தலைவர்கள் தான் இதற்கு எதிர்த்து குரல் கொடுத்தார்கள், காரியதரிசி கிடையாது.
செயலர்னு போடு. பொக்கிஷதாரர் கிடையாது, பொருளர் சொல்லு. சுபு முகூர்த்த வேலை கிடையாது, திருமண அழைப்பிதழ் போடு. சுத்தமான தமிழிலே பேசுவதற்காக நமக்கு அறிவுரை தந்து நம் இனமானத்தை காப்பாற்றியவர்கள் இவர்கள். நான் உண்மையா சொல்றேன், அதுல ஒரு பேச்சாளர் கூட சொன்னாங்க, நான் இந்த மேடைக்கு வருவது நன்றி அறிதலுக்காகத்தான். தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் டாக்டர் கலைஞரும் இல்லை என்றால் நான் எல்லாம் ஒரு பல்கலைக்கழகத்திற்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியில் பேராசிரியராக இருக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருக்குமா? கிடையாது. பெண்களுக்கு சுயமரியாதையும் சொத்திலே பங்கும் கிடைத்திருக்குமா? விதவை என்று சொல்லாதீர்கள், அதில் பொட்டு இல்லை. கைம்பெண் என்று சொல்லுங்கள், ஒன்றுக்கு இரண்டு பொட்டு இருக்கிறது என்று விதவை திருமணத்தை ஆதரித்த இயக்கம் திராவிட இயக்கம். பெண்களுக்கான எல்லாம் கொடுத்தார்கள். நான் ஒரு விஷயத்தை சொல்றேங்க, நமக்கு எப்போதான் இந்த சூடு வரும்னு தெரியல. சர்பி தியாகராயர் இருக்கார்ல, அவர் என்ன பண்றாருமா, 500 பவுன் இன்னைக்கு கணக்கு போட்டுக்கோ, ஏன் 1 கிராம் 3000 ரூபாய் தாண்டி எங்கேயோ போகுது, 5000 ரூபாய் கிட்ட வந்துருமா. 1 பவுன் 30,000, 500 பவுன் பார்த்துக்க, ஏன் 500 பவுனை கபாலீஸ்வரர் கோயிலுக்கு கொடுக்கறாருங்க. அந்த கபாலீஸ்வரர் கோயிலுடைய விழாவுக்காக வந்து கேட்கிறாங்க, கொடுத்துட்டார். விழாவுக்கு போனா அவருடைய அவர் மேயரா அந்த தலைவரா இருக்கிறார், அவருக்கு கீழே வேலை செய்த ஒரு காரியதரிசி, அந்த காலத்துல காரியதரிசி கோயிலுக்குள்ளலாம் நீ வர முடியாதுன்னு சொல்றாருங்க. அங்கதாங்க அவருக்கு ரௌத்ரம் வருது, அந்த கோபம் வருது. குழந்தைகளே, இன்றைக்கு நீங்கள் மருத்துவர்களாக முடியாது, தமிழகத்தில் இருக்கக்கூடிய உங்களால் அப்படி ஒரு கனவையே காண முடியாதுங்கிற அளவுக்கு நீட்டு வந்துருச்சு. இல்ல, முதல்லாம் நீங்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு உள்ள நுழைய முடியாதுன்னா அதுக்கு பேர் தீட்டு. இன்னைக்கு நீங்கெல்லாம் மருத்துவர் கலையில உள்ள நுழைய முடியாதுங்கிறான், அதுக்கு பேர் நீட்டு. ரெண்டும் ஒண்ணுதான். பனகல் அரசர்னு ஒருத்தர் இருக்கிறார்ல, 1926 அவர் பொறுப்பேற்று எடுத்து இருக்கின்ற பொழுது சமஸ்கிருதம் படித்தவர்களால் மட்டும்தான் மருத்துவ கல்லூரியில் இடம்பெற முடியும் என்கின்ற சட்டத்தை தூக்கி அடிச்சாருங்க. அமைச்சர்கள் இத்தகைய விஷயங்களை தூக்கி அடியக்கூடிய துணிச்சல் அமைச்சர்களுக்கு வரணும். அப்படியா, கயிறு போட்டு வரப்படாதுன்னு அதிகாரி சொன்னாரா? எனக்கு தெரியாதே. அப்படி சொல்லக்கூடிய அமைச்சர்கள் வேண்டாம் இந்த தமிழகத்திற்கு. 13 பேர் செத்துட்டாங்களா, டிவியில தான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேங்கிறார் ஒருத்தர். அவர் அமைச்சரா இருக்கிறார். எல்லாம் போட்டாங்க, எனக்கு ரொம்ப கோபம் ஒரு விஷயத்துல. அவர் முதலமைச்சர் தானே இப்ப இருக்கிறாங்களே, ஐயா பெரியவர் முதலமைச்சர், பெரியவங்க முதலமைச்சர்னால பெரியவங்க தானே, பெரியவங்க. அவருக்கு முன்னால ஒரு முதலமைச்சர் இருந்தார் இந்த ஊர்ல, அவருக்கு பேர் சேக்கிழார். அவர் ஒரு காப்பியம் எழுதினார், புராணம். அதுக்கு பேர் பெரிய புராணம்னு பேரு, திருத்தொண்டர் புராணம்னு பேர் அதுக்கு. அவர் கம்பராமாயணத்தை எழுதினார்னு உங்களுக்கு சொல்ல வருதுனா, உங்க சீனியரை பற்றிய ஒரு அறிவு உங்களுக்கு இல்லனா பெரியாரை பற்றி உங்களுக்கு எப்படி தெரியும்? பெரியாரை பற்றி தெரிந்து வைத்திருப்பது, முத்துலட்சுமி ரெட்டியை தெரிந்து வைத்திருப்பது, முத்தையா என்கிறவர் செகண்ட் மினிஸ்டரா இருக்கிறாரு, இன்னைக்கு பக்கத்திலே நிக்கிறாங்கல்ல ரெண்டாவது மினிஸ்டர், அந்த மாதிரி செகண்ட் மினிஸ்டரா இருக்கிறவர் தான் கம்யூனல் ஜிஓன்னு ஃபர்ஸ்ட் போடுறாங்க. நீதி கட்சி ஆட்சியில் இருந்த பொழுது இரட்டை ஆட்சி முறை இருந்தது, கொஞ்சம் அதிகாரம், கொஞ்சம் அதிகாரத்திலேயே நமக்கான சுயமரியாதையை மீட்டு கொடுத்த இயக்கத்திற்கு சொந்தக்காரர்கள் நாம் என்பதனை இந்த உலகம் அறிந்து கொள்ள வேண்டும். பொது பிரச்சனைகள் எவ்வளவோ இருக்கு, அந்த பொது பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்கணும் அப்படின்னு சொன்னா, இந்த டிஎம் நாயர்னு ஒருத்தருங்க, அவங்களை பத்திலாம் குழந்தைகளுக்கு தெரியாது, ஆன்டிசெப்டிக்னு ஒரு பத்திரிகை நடத்துறாருங்க அவரு. அவர் இஎன்டி டாக்டர். அவர் பெரியாருக்கு ஒரு லெட்டர் எழுதுறாரு, அந்த லெட்டர் படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது நேத்து. அவர் சொல்றாரு, 4H 4H தான், நான் ஒரு டாக்டரா இருக்கிறேன், லண்டன்ல எல்லாம் போய் நான் மருத்துவம் பாக்குறேன், ஆனா இந்த மாதிரி ஒரு பொறப்ப நான் பார்த்ததே இல்லையே. ஆனா இப்படி 4H சொல்றானே, என்ன எச்னா ஹெட், ஹேண்ட், ஹிப், ஹீல். தலையில இருந்து வெடிச்சு பிறந்தானா பாப்பான், கையில இருந்து பிறந்தானா சத்திரியன்டா அப்படிங்கிறாங்களே அவரு, இழுப்புல இருந்து பிறந்தானா வைசியன், கால்ல இருந்து பிறந்தோமா நாமெல்லாம். பெரியார்கிட்ட போய் ஒருத்தன் கேட்டான், ஏன் பஞ்சமர்கள்ங்கிறாங்களே அவங்க எங்கிருந்து பிறந்தாங்கன்னு, அவங்க தானோட அம்மா அப்பாவுக்கு பிறந்தாங்கன்னு அவரு. அந்த ரௌத்ரம் இருந்தது.